ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு கேம் பிளே தான் இது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து விளையாட போகிறேன் கிராணி சாப்டர் டூ ஸோ சாப்டர் ஒன் விளையாடும் போது எப்படி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் போடணும் அதே மாதிரி தான் சாப்டர் டூக்கும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் போட்டிருக்கேன் ஸோ இந்த கேமில் வந்து இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகணுன்றது மட்டும் தான் தெரியுமே தவிர அது எப்படி தப்பிச்சு போவது அப்படின்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரஷன் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய கேம் பில் யூடியூப்லலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரை பண்ணி ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ இதில் மொத்தம் மூணு எஸ்கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் போட் எஸ்கேப் ஒன்று ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஒன்று அதுக்கப்புறம் மெயின் டோர் எஸ்கேப் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ மெயின் டோர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் ஹெலிகாப்டரும் போட் எஸ்கேப்பும் இருக்குது ஸோ போட்டில் வந்து நான் நிற்கிறேன் ஆனால் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே நான் ஒன்றும் வந்து கம்ப்ளீட் பண்ணல போல் ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் தான் அந்த போட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வேறு என்னன்னலாம் இருக்குது வீட்டில் யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சரி இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது இது ஆன் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது ஓப்பன் பண்ண முடியாதுன்னு தெரியுது உள்ளே ஃபுல்லாக கம்பி கம்பியாக முள் மாதிரியே வச்சுருக்கானுங்க மாவனே அது உள்ளே மாட்டினா சிக்கி சின்ன பண்ண மாதிரி நினைக்கிறதுக்குள்ளே எவனோ நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் என்னடா அதுன்னு சவுண்ட் வச்சு பார்த்தா உண்மையாக எவனோ நடந்து வரான் சரி ஓரமாக போய் நிற்போம் அப்படின்னு பார்த்தா எவனோ கம்பியை தூக்கிட்டு வரான் சரி அப்படியே பொறுமையே பார்த்தா யார் ஆவான் புதுசாக இருக்கிறான் கிராண்டி சாப்டர் டூவில் ஆனால் பாவீங்களா எப்பயும் கிளவினடா வருவான் இந்த நாய் எங்கேந்திரா வந்துச்சு எவனே தெரில அவன் பாட்டுக்கு ஓடி வரான் ஒரு நம்மள மாதிரி எவனும் மாட்டிகிட்டு இருப்பாலும் என்ன எலவோ ஒன்றும் புரியல சரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கே கபோர்டு கபோர்டாக வச்சுருந்தானுங்க சரி ஏதோ சீக்கிரட் டோர் இருக்கான்னு நானும் பார்த்தேன் ஒரு இளவும் இல்லை சாப்டர் ஒன்ல நிறைய சீக்கிரட் டோர்லாம் வச்சுருந்தானாங்க இந்த வீட்டில் பார்த்தா அப்படியே ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த இடத்துல மட்டும் லைட் ஏரியது லைட்டாக அப்படியே எங்கப்பா ஐ நீட் ஹேண்ட் வில் ஓ இங்கே ஏதோ சீக்கிரட் டோர் இருக்கப்பா கண்டிப்பாக ஓகே பரவாயில்ல இங்கே பார்த்தீங்க டே படிக்கட்டில் சும்மா தானா வந்த நீ எதுக்கு குறுக்க வர ஆடா பாவிங்களா சாப்டர் டூவில் கிராணி இல்லையா அப்புறம் எதுக்கடா கிராணின்னு வேறு பேர் வச்சிங்க கிராண்ட் வைக்க வேண்டியது தானே ஓகே ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போகலாம் அந்த கிழட்ட பையன் எங்கேருந்து வரான் எப்படி வரானே தெரிய மாட்டேன் சவுண்டு போடலனா கூட வரான் சவுண்டு போட்டாலையும் வரான் என்னடா அளவு இது இவ்வளோ பெரிய கபோர்டு ஆனால் ஒன்றுமே இல்லை இந்த பக்கம் பார்த்தா கக்கூசு ம் இது என்னடா ரத்த ரத்தமாக இருக்குது பயில்ஸ் ஆடா அவங்களுக்கு எல்லாரும் நாரப்பயல்களை அந்த கேமில் அந்த கக்கூச ஒழுங்காக வச்சுருக்க மாட்டேறாங்களே சரி அதுக்கப்புறம் வேறு என்ன தான் இருக்குது இங்கே அந்த கேமில் எங்கே பார்த்தாலும் எதனா ஒரு பொருள் கிடைக்கும் இந்த ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது டோர் இது கிளவி இது வரப்போகிறான் ஓ அதில் கிளம்பா வருவான்ல என்னடா அது அட பாவிங்களா என்னடா அந்த நாய் மணி ஆட்டுது டேய் எங்கேருந்துடா வரீங்க அதை நாய் போட்டு கொடுத்துருச்சுரா என்ன அந்த கிளவி கூட இருக்காடா அந்த கேமில் அப்போ ரெண்டு பேரும் அதில் ஆனால் பாய்க்குல ரெண்டு பேரும் சமாளிக்கணுமா ஒருத்தி இருக்கும்போதே அந்த காட்டு காட்டணும் இப்போ ரெண்டு பேர் வேறு நான் எப்படி தான் வின் பண்ணுறதுனே தெரில ஏன்னா அந்த கிழமை போனதுக்கப்புறம் தான் அந்த கிளவி வேறா என்ன நடக்குதோ தெரியலையே சரி அப்படியா போவோம் என்னடா ஃபோட்டோவெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்கீங்க மேலே ஒரு வழி போகுதுப்பா சூப்பரு மேலே என்ன இருக்குது மேலே கிச்சன் வச்சுருக்காங்க இது நான் பொட்டி ஏன் உக்கா பக்கம் என்னடா பாட்டு இது எங்கடா ஓடிடுது இந்த சத்தத்தை கேட்டால் ஓடி வந்துடுவாங்க இல்லைடா எங்கடா போகிறது நாடு ஐயோ எங்கடா ஒரு ஆனால் பையன் கட்டில் இல்லை ஒரு வாட்ரோப் அந்த டோர் இல்லை எங்கடா நான் போய் ஏன் எவனும் வரல என்னடா கேமரா அது பாட்டு இனப்போ டேய் என்னடா கேமராவில் பார்த்து வரா அந்த கிழமை இதில் இது வேறு இருக்காடா சிசிடிவி கேமரா வச்சு இந்த கிழமை பார்த்துட்டு பார்த்துட்டு வரான்டா எம்மா ஏதோ ஜன்னில் தரக்கிற மாதிரி ஒரு டோர் வச்சுருக்கானுங்க எம்மாடி நல்ல வேலை பார்க்குற மாதிரி நானே வந்து ஒழிஞ்சிட்டேன் இல்லை கதையாக முடிச்சுருப்போம்மா கிளம்ப முரட்டத்தாம அடிக்கிறான் அடிக்கிற அடியும் ஸ்பார்க் ப்ளக் இந்த ஸ்பார்க் ப்ளக் வச்சு நான் என்ன பண்ணுறது தூக்கி போடு இதில் ஃபஸ்ட்டு நமக்கு எது 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 எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியணும் இந்த ஸ்பார்க் பிளக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுல அது எது போய் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட்டு இதாவது கிரானைட் சாப்டர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் எதை வந்து எது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டோம் ஆனால் இதில் அப்படி இல்லை எனக்கு எதை எதுக்கு யூஸ் பண்ணணுன்னே தெரியல இன்னும் நான் எப்படி யூஸ் பண்ணுறது என்னடா அந்த மணி அடிக்கிற சவுண்டு அடிக்கடி கேட்குது அடா பாருங்களா யாரா மணி அடிக்கிறது எங்கே தொட்டடா மணி அடிக்குது நான் கீழே ஒளிஞ்சிருக்கேன் அப்போ கூட என்னடா மணி அடிக்குது இங்கே பாருங்க ரெண்டு பேருக்கு கிளம்ப கிழவி இவ்வளோ கொடுமாத இருந்தாலும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் ஒன்றா தான் ஏற்படுக்குறாங்க சரி அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து போனோம் இந்த ட்ராலெலாம் ஒரு இளவும் இல்லை டே இதெல்லாம் எதுக்கிட்டா வைக்கிறீங்க ஒரு ட்ரான்னு இருந்தால் அதில் எதனா வச்சாத என்னடா ஒரு பத்தாயிரம் நாலாயிரம் ஒரு மூணாயிரம் அஞ்சாயிரம் அந்தமாதிரி காசு வச்சிங்கன்னு எடுத்து இருப்பேன் சரி இந்த டூரை தகுந்திட்டு இப்படி வெளியே போகிறேன் எங்கே போகுதுன்னு எனக்கே தெரில ஆ இதுதான்ப்பா இந்த படிக்கட்டு வழியாக தான் வந்தேங்க சரி படிக்கட்டு வழியாக போயிட்டு இது ஹேண்ட் வில்னு போட்டு இருந்துச்சு சரி அங்கே ஆண்ட் வில் ஃபர்ஸ்ட்டே நம்ம அதில் போய் கும்போ டே கிளட்டு பயிலே என்னடா உன் பாட்டுக்கு வந்து அடிக்கிறேன் நாசமாக போனவனே நான் உன்னை என்னடா பண்ணேன் நான் பாட்டுக்கு செவனே இருந்தானா நடந்து போய்ட்டுருந்தேன் நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு வந்து அடிக்கிற ஃபர்ஸ்ட் இது ஏன்னா ஒன்றுமே ஓப்பன் ஆகலை என்னடா ஆகுது இந்த டோரில் எதுவும் ஓப்பன் ஆகுதா ஒன்றுமே ஆகலை அந்த சவுண்டுக்கு நான் வந்துட போகிறான் ஃபஸ்ட்டு ஓழிஞ்சிக்கிறேன் சார் கிளவன் சார் நான் பாட்டு ஒரு ஓட்டில் போய் நின்னேன் எப்படியும் என்னை ஊட்டில் வந்து போட்டீங்க என்னை வெளியே விடுங்க சார் நான் என் பிள்ளைக்குட்டியை பார்க்க போயிடுறேன் நீங்கள் கூட பரவாயில்ல சார் ஒரு கிளவி கூட இருக்கீங்க நான் அப்படியே சார் இங்கே பாருங்க சார் இந்த டோரை வச்சு அப்படிச்சு அந்த இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல சார் இந்த வீட்டை விட்டு எப்படி தப்பிக்கணுன்னே தெரில சார் என்னை தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க சார் கிளம்பன் சார் கிளம்பன் சார் எங்கள் சார் இருக்கீங்க நீங்கள் வேற எங்கே ஏதோ தயாரிச்சு வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு இளவும் புரியல நான் நான் ஃபஸ்ட்டு அந்த போட்டு போய் பார்க்குறேன் அந்த போட் போக முடியுதா இல்லை தண்ணிக்குள்ளே போக முடியாதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அது இந்த பைப்புக்குள்ளே போக முடியுமா முடியாது சரி தண்ணியில் குச்சி உள்ளே தானே இருக்கணும் பார்ப்போம் ஏய் என்னடா அது அட பாவீங்களா இங்கேயும் கண்ட வச்சிருக்கானுங்கடா அவன் ட்ரைனேஜ்லாம் எது எதோ வளர்க்குறான் என்னடா அது புது புது பிராணியெல்லாம் வருது இந்த கேமில் அட பாவிங்களா நான் வேறு சவுண்டு போட்டேன் அந்த கேள்வியும் வரல கிளவனும் வரல கேள்வி எதுக்கு வருவா கிழம எதுக்கு வருவான்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரில் அந்த டோரை திறந்துட்டு வெளியே போயிட்டுன்ட்டு அந்த டோருக்கு கரண்ட்டெல்லாம் விட்டு வச்சிருக்கானுங்க இதுன்னு அது அட போா போங்கடா இந்த ட்ரா ட்ராலாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதில் இதுதான் இருக்கா என்ன அது பாட்டுக்கு இது சவுண்டு வருது ஃபஸ்ட்டு இங்கேருந்து காலி பண்ணுறா அப்பா இடத்த என்னடா இது அது பாட்டுக்கு சவுண்டு வருது எம்ம சாமி என்னது கிளவியும் வரல கிளவனும் வரல அஜிஜி இந்த பக்கம் யாரோ வராங்க அஜுஜி இந்த பக்கம் கிளவி அந்த பக்கம் கிளம்ப இடா ரெண்டு பேரும் ஓட்டுக்கா வரீங்க அடா பாய்ங்களா டேய் ஐயோ பின்னாடி துரத்திட்டு வரானுங்க அடா பாய்ங்களே என்னடா ரொமான்ஸ் பண்ணுறப்ப ரெண்டு பேர் உடனே ஜோடியே துரத்திட்டு வரீங்க ஐயோ துரத்திட்டே வரானே டேடி வர எங்கேயா போங்கடா இங்கே பாருங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காக வரானுங்க இது தள்ளிவிடு அந்த சவுண்ட்க்கு அங்க நில்லுங்கடா ஐயோ அப்பயும் வரானுங்க டே என்னடா இது அட நார பயில விழுதா நானும் இதே இடத்த முன்னேறந்த சுற்றி சுற்றி வரேன் நீங்களும் என் பின்னாடியே சுற்றி சுற்றி வரீங்களடா நாசமாக போனவங்க வேற எங்கேயா போங்கடா உங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையாடா ஏன்டா என் உயிரை வந்து போய் எடுக்கிறீங்க ஏ இதோட அஞ்சாவது ரவுண்டா இன்னும் கூட என்னை தரத்துகிட்டே இருந்தால் இப்பட்றா இதே மாதிரி ஓடி தின்னா வயசாகி செத்து போயிருங்கடா உங்களுக்கு இறங்குன்னு வயசாகிட்டு தான் இருக்கு ஆயி செத்து போயிருங்கண்ணா கிளட்டும் பைலலாம் நீ என்னை உடுங்கண்ணா என் சாமிலாம் இது படிக்கட்டு இருக்கு இது வழி நான் ஃபஸ்ட்டு ஓடிறேன்டா சாமி என்னடா அது டோரு எங்கள் அம்மா வந்து கட்லிங்களை அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன சீக்ரெட் டோர் மாதிரி இருக்குது ஆஹா அந்த கேமில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த கேமில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு எனக்கு கீழே குடிஞ்சு பார்த்தா இங்கே ஒரு சீக்கிரட்டு டோரு இல்லை ஒரு பெரிய பாதாள உலகம் மாதிரியே இருக்குப்பா ஓகே ஹெலிகாப்டருக்கு அதுக்கப்புறம் இதை விடுவோம் நினச்ச மாதிரி தள்ள முடியுது ஏன்னா ஃபஸ்ட் ஆப்டர்ல இதெல்லாம் தள்ள முடிஞ்சி அதே மாதிரி தான் இதெல்லாம் இருக்கும்னு நினச்சேன் தள்ளிவிட்டோம் எப்படியும் யாருன்னு வருவாங்க கிளம்புங்க கிளி ஓ கிளி வராப்பா ஓ ஓ கிளவி கிளவி என்ன மறந்துட்டியா போன சாப்டர்ல இங்கே பாத்தியா உனக்காக எவ்வளோ ஆசை ஆசையாக உன்னை தேடி மறுபடியும் உன்னோட கள்ள புருஷனா இல்லை உன் புருஷன்தான் எனக்கு தெரியாது அவன் இருக்கிற வீட்டுக்கே வந்துருக்க மத்தியா உன் புருஷன் தெரிச்சா என்ன பண்ணுவான் கிளவி உன் புருஷன் தெரியாமல் கள்ள தொடர்பு வச்சுக்கியா நாலு அடிக்கடி நான் திருப்பி அடிச்சேன்னா நீ செத்து போயிடுவேன் ரத்தம் காரப்பட்ட அந்த பேட்டை வச்சுன்னு என் உயிரை எடுக்கிற நீ பார்த்துக்கிறேன் ஏடி ஒரு நாள் சரி இந்த பக்கம் போவோம் கேள்வி அந்த பக்கம் தான் இருக்கா சரி நம்ம இந்த பக்கம் போவோம் என்னடா அது சவுண்டு போட்டுருச்சு மறுபடியும் உள்ளே போயிடலாமா ஆஹா முன்னோட கொஞ்சம் சவுண்டாக தச்சு இப்போ ரொம்ப சவுண்ட் வந்துச்சுரா கண்டிப்பாக நான் வந்துடுவானுங்க நம்ம ஃபஸ்ட்டு போயிடுவோம் இந்த பக்கம் போயிட்டு அந்த வழியாக போயிடுவோம் இதெல்லாம் ரெண்டு வழி இருக்குல்ல ஆமாம் சரி அந்த ஹெலிகாப்டர் கீ வச்சு இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹெலிகாப்டர் எங்கே இருக்கேன்னு நான் ஒன்று கண்டுபிடிக்கலையே சரி அதுக்கப்புறம் என்ன இந்த இடத்துல இந்த இடத்துல முன்னாடியே வந்து பார்த்துட்டேன் சரி இந்த இடத்துல ஒன்றும் இல்லை நம்ம போவோம் எதுரா இருக்குது இந்த வீட்டில் எது எங்கேருந்து எடுக்கிறதுனே தெரியலையாப்பா இந்த கிளை ஒக்கா மக்கா முன் வேறு வேலை வெட்டியே இல்லையா வாயல் வேறதான் வந்துடும் போகுது எதுக்கு என்னவே தோரத்துறேன் எங்கள் பாரு அந்த பெட்டெல்லாம் கூட ரத்த கரையாக இருக்குது அந்த அடி அடிக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு நான் என்ன பாவம் பண்ணான்னு தெரில எங்கள் பாருங்க ஆஹா அருமையாக கட்டிச்சுருக்கேன் ஷவர் பண்ணுறதுக்கு இடம் ஆனால் என்ன கிளீன் பண்ணி ஒரு நாலஞ்சு தான் ஆகும் போல பரவாயில்ல என்னடா செதைச்சி வச்சுருக்கீங்க எப்போ சி இதெல்லாம் பாத்ரூம் என்னடா அது கிளாஸ் ஃபியூஸ் ஓ கக்கூஸ் ஒரு டோர் வச்சுருக்கானுங்க இன்னும் பார்த்தீங்களா கிளவி வேக வேகமாக வர இங்கே அம்மாடியோ ஃபஸ்ட்டு வழியாக கொடுங்கடா சாமி திறன்ட்டா அமைதி அமைதி நீ கிளவி போயிருட்டும் டோரை நாமளும் சாத்தி விட்டுருவோம் எப்போ கேள்வி அவ பாட்டுக்கு ஓடி வரடா சாமி சரி இங்கேருந்து போவோம் வேறு எதுவும் இங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரட் இருக்கிற மாதிரி தெரில கேள்வி இங்கே இருக்காளா ஃபஸ்ட்டு இல்லை சரி போவோம் இது அது இவ்வளோ பெரிய ட்ராவா அடா எப்போ பியானோ பயங்கரமாக வச்சுருக்கேன் இங்கய்யா ஏன் ஒரு பாட்டு வாசிட்டு போகலாமா நம்மளே ஏறமாங்க டப்பு கொடுப்போம் அப்படிங்கிறக்கா ரொம்ப உக்கா உக்கா கிளவி சும்மா கையை வச்சு பார்த்தா அதுக்குள்ள அவ்வளோ வேகமாக ஓடி வர எப்போ என்ன ஆளை கொடுங்கடா ஆனால் கிளட்ட பயில உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கடா என்னடா கிளவன் கழுத்தில் ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எப்படா எடுக்கிறது ஆடா போங்கடா நீங்களும் ஒட்டு சாவி எங்கிங்கெல்லாம் ஒழிச்சு வைக்குவாங்கன்னு பார்த்தா கடைசியில் கிழவன் கழுத்துலேயே ஒரு சாவி ஒழித்து வச்சுருக்கானுங்க அந்த சாவியை நான் எப்பரா எடுக்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சாப்பிட்டில் இந்த மாதிரி எதுலையும் ட்ராங்கலூசரு ஷார்ட்கன் அதெல்லாம் இருக்குமோ அப்படி இருந்தால் அதெல்லாம் எங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கப்பா எனக்கு தெரியவே இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு அது தான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஏன்னா அவங்க சுட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறான்ட்டு கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலாம் இதில் ரெண்டு பேர் வேறு இருக்கானுங்களா ஒருத்தன்ங்கிட்டே தப்பிச்சு ஒருத்திட்ட மாட்டிக்கிறேன் இல்லை ஒருத்தி கட்டேந்து தப்பிச்சு ஒருத்தன் கட்ட மாற்றிக்கிறேன் இல்லை ஒட்டுக்கா வந்து துரத்துறானுங்க முன்னாடி எவ்வளோ நேரம் துரத்துறானுங்க இது வேறு அங்கே எதோ இருக்குது அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பியானோ வாசிக்குவோம் யாரோ வராங்களா ஆனால் கிளவி பியானோவில் கையை வச்சாலே வராப்பா எங்கேயான ஓடிடுறா சாமி ஃபஸ்ட்டு இரு அடுத்த வீடியோவில் உன்னை எப்படியானா போட்டு தள்ளிட்டு நான் ஏறுறம்மா உங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி மியூசிக் வாசிக்கிறேன் எங்கள் மறுபடியும் வாசிக்கிற மாதிரி காட்டில் எங்கே போனா கேள்வி ஏன்னா வாட்சிங் பூல வண்டா கிழவி அடிங்காமக்கா வாயில் எதனா வந்துடும் போகுது நான் பாட்டுக்கு அந்த பியானோ வாசிக்கலான்னு பார்த்தேன் வேறு டார்ச்சர் பண்ணுறாள் ஏ கிழவை இங்கே தான் இருக்கேன் முடிஞ்ச கீழே கொஞ்சம் பார்க்கலாம் நாசமாக போனேன் கிழவி இது வரைக்கும் உன் புருஷனு நாலு வாட்டி அடிச்சிருக்காண்டி சாரி உன் புருஷன் இல்லை கடல புருஷன் மாற்றி சொல்லிட்டேன் கோச்சி கதை ஓகே அவ போயிட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் போய் வெளியே போய் பார்ப்போம் ஸோ இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கி ஓ இங்கே தான் போயிருக்கா பார்த்திங்களா ஆடி அசைஞ்சு போகிறான் கிழவனும் வந்துட்டு போகிறான் கிழவன் கை அங்கே தெரியுது மாடி இதில் போய் மாட்டிக்க கூடாது சரி கொஞ்சம் பொறுமையாக போவோம் யாரும் வரல இந்த டோரை விட்டு போனாலே கொஞ்சம் பயமாக தான் எல்லாம் இருக்குது ஐயோயோ கேமராவில் பிளிங் பிளிங்க் ஆகுது அப்போ கிழம போய் இங்கே பார்த்துட்டு இருக்கோம் ஒன் டா கிழவன் டே என்னடா கையிலே ஃபோனுக்கு வச்சுருக்கானா அவ்வளோ வேகமாக பார்த்துட்டு உடனே உடனே ஓடி வந்துடுறான் போடா கிழவா போடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன் கல்லப்பு முன்னாடி வந்து பார்த்துட்டு போனான் இப்போ நீ வேறு வந்து என்ன சாவடிக்காத ஒன்று கிட்டே இப்படி தான் தப்பிக்க போறேனேன்னு தெரியல சரி போய பார்ப்போம் என்னடா ரோபா ஓட்டுறது நடந்து போகிறான் கிளவா ஆடே ஃப்ரெண்டா இல்லாமாங்க வெய்யால் எனக்கு இன்னும் கூட அந்த வீலை வச்சு என்ன பண்ணணுன்னே தெரியடா சொருகிட்டேன் அதுக்கப்புறம் என்னடா ஆகும் இங்கே டோர் ஓப்பனாக இருக்கா ஒரு அளவும் ஆகலை வேறு என்னன்னா பண்ணுறதை வச்சு எனக்கு யாராலாம் தெரிஞ்சது சொல்லுங்கப்போ அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சொல்லாதீங்க கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நமக்கு வேறு இதாக நான் கேம்லானே வாயிலாம் ரோலிங் ஆக ஆரம்பிச்சிருது ஓகே இப்போ இதை மேலே மினுக்குது ஓகே என்னடா பண்ணுறது இங்கே போகிறா வாட்ச்லலாம் கூட ஒரு சீக்கிரட்டான பிளேஸ் எல்லாம் வச்சுருக்கானுங்க ஏதோ டோரை வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது இதை வச்சு என்னடா பண்ணணும் இதை வச்சு யாராவது சொல்லுங்கயா இந்த டோரில் போடணுமா அடாப்பா க்ரோபர் அந்த க்ரோபர் அந்த கிழமன் கையிலே வச்சுருக்காங்கண்ணடா அதை வச்சு நாயப்பரா எடுக்கிறது அந்த கிழமன் ஓப்பன் பண்ணாதானா வேறு ஏதோ சீக்ரெட் டோர் எல்லாம் எதுவுமே இல்லையா சீக்ரெட் பிளேஸ் ஹைடன் பிளேஸ் எதுவுமே இல்லை ஏன் கிளவனும் இல்லை கிளவியும் இல்லை ஒரு நைட் ஆனால் தூங்கிடுவாங்களோ ஆ சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே வர ஆவர்த்தி உன் ஜாமான நீயே வச்சிக்காய் எப்பா நான் எடுக்கல அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல அதை வச்சு நான் என்ன பண்ணுறது அந்த இடத்துக்கு என்ன ஓட்டம் ஓடி வரா கிளவி இந்த இடத்துல ஓடி போயிருமேண்ணா சீக்கிரட் எங்கடா எங்கடாது டேய் இது என்னடா எந்த இடத்துக்கு போனாலே வருது கீழே தான் ட்ரைனேஜில் இருந்துச்சு இப்போ மேலேயும் இங்கே வந்திருக்கு என்னடா அதெல்லாம் அடா போவாங்கடா போகாட் கட்சி வாரியா என்னடா இதுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டிங்க இதுக்குள்ளே போகிறதுக்கு நான் அந்த பையன் போட்டேன் இதுக்குள்ளே போட்டு போட்டிருந்தேன் சாவடிக்கு போகிறீங்களா நோ ஓகே மறுபடியும் கிரானி சாப்டர் டூ வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரும் அந்த வீடியோவில் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பண்ணுறேன் ஸோ எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஃப்ரீ ஃபயரை தவிர்த்து வேறு தானே கேம் வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ அதுமாதிரி தான் லாஸ்ட்டாக ஒரு த்ரீ வீக்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ஃபோர்த் வீக் ஸோ மாதிரி ரெகுலராக பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ நான் வந்து ரெகுலராக பண்ணலான்ற ஒரு ஐடியால் தான் இருக்கேன் ஏன்னா வந்து நல்லா சப்போர்ட் கிடைச்சிருக்கு அதனால்தான் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள் அந்த ஷேரை கொஞ்சம் நல்லா பண்ணிவிடுங்க ஓகே இதேமாதிரி ஒரு நல்ல விடயில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வரை மாரி இருந்து விடைய பெறுவது லவ் யூ ஆலன் டாட்டா பாய் பாய்